சிவாஜி அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட மணிமண்டபத்தில் நடந்த விழாவில் பிரபு அவர்கள் கலந்துக்காத காரணத்தால அவருக்கு கொரோனா தொற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சமூக வலைதளங்களில் செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்குது. அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு இப்ப ரீசெண்டா பிரபு அவர்களே ஒரு ஆடியோ கால் மூலியமா சில கிளாரிபிகேஷன்ஸை கொடுத்துருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறைந்த பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவரோட பிறந்த நாள் நேத்து மிக பிரம்மாண்டமா தமிழகம் ஃபுல்லா கொண்டாடப்பட்டிருக்குது. திரைப்பிரபலங்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் பல பேர் சிவாஜி கணேசன் அவரோட உருவ சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்காங்க. சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய சிவாஜி கணேசனோட மணிமண்டபத்தில் நடந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் அமைச்சர்கள்னு சொல்லி இன்னொரு பக்கம் பிரபலங்கள்னு சொல்லி பல பேர் கலந்துக்கிட்டு சிவாஜி கணேசன் அவரோட சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதே சமயம் சிவாஜி கணேசன் அவரோட மூத்த மகன் ராம்குமார் அப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்த பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரபுவோட மகன் விக்ரம் பிரபு அப்புறம் குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுல கலந்துகிட்டாலும் நடிகர் பிரபு மட்டும் கலந்துக்கல. அதனால அவருக்கு கொரோனா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்குது. இப்படிப்பட்ட வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் நடிகர் பிரபு இப்போ ரீசெண்டா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த போன் கால்ல அவருக்கு காலில் அடிபட்ட காரணத்தால் தான் வர முடியல அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் எல்லாருக்கும் வணக்கம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் பத்திரமா வீட்டில் தான் இருக்கேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை சமயத்தில் என் காலை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி நான் வீட்டில் தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் அப்பாவோட பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கணும் எனக்கும் ஆசை தான். சரி, அப்படிப்பட்ட விழாவில் நொண்டிக்கிட்டு வந்தால் யாராவது பார்த்தா எதாவது சொல்லுவாங்க, அப்படி நொண்டிக்கிட்டு வர வேணாம் அப்படிங்கிற காரணத்தால் தான் அப்படி வரல அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை பிரபு அவர்களே ஷேர் பண்ணியிருக்காரு. கூடவே வதந்திகளை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சில கிளாரிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க பல மொழிகளை ரீமேக் செய்யப்பட்ட படம் தான் திருஷ்யம். இந்த படத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட இரண்டாம் பக்கம் ஷூட்டிங் இப்போ ரீசெண்டாக கேரளா ஆரம்பிச்சிருக்குது. இந்த படத்துலையும் மீனா நடிக்கிறாங்க. அதனால இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக அவங்க சென்னையிலேருந்து சேஃப்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேரளாவுக்கு ஃப்ளைட் மூலமா போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் நான் விண்வெளிக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நான் போருக்கு போகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். 2 மாதங்களுக்கு அப்புறமா இப்போ பயணம் பண்ணுறேன். விமான நிலையம் ரொம்ப அமைதியாகவும் ஆள் ஆர்வமற்றதாகவும் இருக்கும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. பல பேர் என்ன மாதிரி ட்ரெஸ் போடாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது ரொம்ப வசதியற்ற ஆடை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப குளிர்ந்த வானிலையும் ஏசியும் இருந்தாலும் ரொம்ப வெப்பமாகவும் இறுக்கமாகவும் இருக்குது. ஒரு மாதிரி வியர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. முகத்தை கூட துடைக்க முடியல, குறிப்பாக க்ளவுஸ்லாம் போடவே முடியல. நைட்டு பகலாக இந்த சேஃப்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த சுகாதார பணியாளர்கள் எப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு நான் தலை வணங்குறேன். இப்படிப்பட்ட சிரமத்துலையும் அவங்க நம்ம வழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே நான் வச்சிருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகுது. மனித இனத்துக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர தன்னலமற்ற சேவைக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் மீனா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இப்ப சிகிச்சை முடிஞ்சு நல்லபடியா வீடு திரும்பியிருக்காரு. இது சம்பந்தமா தனியார் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேமுதிக கட்சியோட தலைவர் விஜயகாந்த் அவர்களும் அதே கட்சியோட பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் ரெண்டு பேரும் சிகிச்சைக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மருத்துவ குழுவை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு வந்ததால ரெண்டு பேருமே பூரண குணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.